ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஜும்மா முபாரக்கு. தொழுவுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை இப்போ தான் குளிச்சு கழிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். தொழுது முடிச்சுட்டு எங்கே சாப்பிட போகிறது என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உள்ள அதில் உள்ள ரொட்டீன் வீடியோவை எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க. சரிங்களா எல்லாருக்கும், ஹாய் நண்பா, நான் ஜித்தாலேருந்து உங்கள் சருபு. தொழுது போனோம், தொழுது முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பசங்கள்லாம் வந்துட்டு எங்கே சாப்பிட போகிறது என்னன்னு தெரில. இப்போ போய் சாப்பிட்ணும். இப்போ தான் பள்ளியிலேருந்து தொழுதுட்டு வெளில வந்து காரில் உட்காந்துருக்கேன். இன்னொரு ஆள் வெயிட்டிங்கு, வந்தவொன்னே போக வேண்டியதான். எங்கே போகிறோம் என்னன்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஷேர் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருக்கும் சலாமாங்கிற ஒரு ஏரியாவில் புதுசாக ஒரு கடை தந்துருக்காங்க, கல்ஃபு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். புது ஆம்பூர் பிரியாணி கிடைக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸ்பெஷலாக ஆம்பூர் ஆளே செய்யுது, அதனால் இங்கே அந்த கடையை எல்லாம் கேள்விப்பட்டு. இதுதான் கடை லொக்கேஷன், வேணால் கீழே தரேன், வந்து டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஆம்பூர் பிரியாணி காட்டுறாங்க பாருங்கள். அதில் இன்னையா கபாப் இருக்குது, மசாலா இருக்குது, ஆம்பூர் பிரியாணி கறி எல்லாமே போட்டிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹா, அசீர்லாம் பாருயா. ஐயோ, ஜீரா தண்ணி இல்லையா? அட பைத்திய உடைய பிரியாணி இருக்கா? மாஷால்லா, கடை சின்னதா சிம்பிள் அழகா இருக்குதே. அம்பூர் பிரியாணி எல்லாம் இருக்கமே. பாத்தீங்களா மக்களே, அன்பு சாப்பிட வந்து உட்காந்தாச்சு புது கடையில். ஆம்பூர் பிரியாணி சொல்லிட்டோம், மட்டன் பிரியாணி 20 ரூபாயா, சிக்கன் பிரியாணி 15 ரூபாயா. கேரளா பிரியாணி மாதிரி தனித்தனியாக சோறாக ஆக்கி இருக்காது, அதுலேயே ரைஸ் அதுலேயே போட்டு நம்ம ஊரில் எப்படி செய்வாங்க அது மாதிரி தம்ப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வருது எடுக்க போகிறாங்க தலைவர். என் மச்சாங்க மாட்டுக்கறி இல்லைன்னு தாங்க. என்னங்க நீங்கள் மாட்டுக்கறி இல்லைன்னா ஆட்டுக்கறி இருக்குல்ல? ஆடு செஞ்ச மாட்டேயா? அதே சாப்பிட முடியாது கடை. இதெல்லாம் பாரியாப்பா, வெங்காயம்லாம் பரவாயில்லையா? இந்த பச்சடிலாம் கொடுத்துருக்காங்கய்யா, நல்லா தான் இருக்கு. இதில் போய் என்ன இருக்கு? ஏ கே பே ஸ்வீட் ஸ்வீட் ஓ மிட்டா தொடங்க. ஆ, பிரியாணி கஞ்சி சி, சேமியா கஞ்சி. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்லையா? யோ, ஒருத்தபுள் பிரியாணியா 20 ரூபாய்க்கு? ஆம்பூர் கிதனே ஆத்மி. ஆ, போலோ பிரியாணி வந்துருச்சு. கே பாய், சிக்கனு மட்டனு? ஓகே, இருங்க பாய், டிவைட் பண்ணுங்கள் பாய். ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு இப்போ வந்ததுக்கு மட்டன் பிரியாணி 20 ரூபா ரேட்டு. டேஸ்ட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை சொல்கிறோம். சாப்பிடு மச்சான், சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லு மச்சான். சொல்லு மச்சான், நீ சொன்னால் தான் மச்சான் அது நல்லாயிருக்கும். ஆஹா, மக்களே நான் சாப்பிட்டுக்கிறேன் அதே மாதிரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஓகே நண்ப, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சலிமா எப்படி இருக்கு? வாங்கா. சூப்பரா, ஓகே டன். ஓகே, சாப்பிட்டு அடிக்கிறேன், வீடியோ எடுக்க முடியல, பசி. சாப்பிட்டுட்டு சந்திப்போம். பிரியாணி சாப்பிட்டோம். ஆய் நண்பா, சாப்பிட்டாச்சு, வண்டியில் ஏறியாச்சு. சாப்பாடு எல்லாரையும் ரூம்ல கொண்டு போய் விடுறது கிளம்பியாச்சு. ஃப்ரெஷ் மட்டன் தின்னோம், ஃப்ரெஷ் தான், நல்லா இருந்துச்சு பிரியாணி, சூப்பரா இருந்துச்சு. அதை விட கோழி பிரியாணி வேற லெவல்ல, செம டாப். சிக்கன் பிரியாணி ரைஸ் சூப்பர், ரைஸ் வேற லெவல்ல. அதாவது கோழிக்கு கோழி பிரியாணி. இப்ப எங்கெல்லாம் அப்படின்டா, அரு சோறு வந்து ஒண்ணுதான், சோறு ஒண்ணுதான் இல்லையா? இல்ல இல்ல, இது இல்ல, சவுதில சொல்றேன், சோறு ஒண்ணா ஆக்கிக்கிட்டு. ஆனா கோழி வேண்டாம், செம்மாவை வச்சு கோழி பிரியாணின்றாங்க. மாட்டுக்கறி ஆட்டுக்கறி வேணும்டா, சம்மா வச்சு ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்றாங்க. இவன் அப்படி கிடையாது, இந்த ஆம்பூர் பிரியாணி தனித்தனியா ஆக்குறாங்க. கோழி பிரியாணிடா, கோழி பிரியாணி ஒரு சட்டில இருக்கு, தம்புல இருக்கு. அதான் ஒரு சட்டில இருக்கு, அது இல்லாம வந்து கேக்குறாப்ல. பீஃப்னா பீஃப்ல ஒரு சட்டில இருக்கு, பீஃப் இல்லையா? பீஃப் இல்ல, ஆனா கிடையாது, பீஃபே இல்லன்ட்டாரு. கபாபு
இது எல்லாம் இருக்கு. ஃபஹம் சார் அது என்னது பாய் நான் சொல்றேன், கோழி பிரியாணி சூப்பரா இருக்கு. 15 ரூபாய்க்கு கோழி பிரியாணி ஓகே, ஒர்த்தபுளா இருக்கு. மூணு பீஸ் கிட்ட இருக்கு, ரெண்டு கால் இருந்துச்சு, ஒரு இது உடஞ்சி, ஒரு பீஸ் ஒன்னு உடஞ்சி நின்றுச்சுல பாய். நீங்களே பீஸ் எடுத்தீங்களா? ஒருவேளை புதுசா வந்து நிறைய வைக்கிறாங்களா? எனக்கு ரெண்டு பீஸ் எடுத்தேன். என்ன எல்லாம் ரெண்டு ரெண்டா, எத்தனை பீஸ் ஆயிருச்சு? நிறைய இருக்கு. நான் ஊரோட போலன்னு இருக்கேன், சவுதிய விட்டு போய் தொல. சரியா, என்ன பண்ணலாம்? ஊர்ல போய் ஒரு ஆட்டை கிட்ட வாங்கி ஒரு விசா வாங்கி வித்துட வேண்டியதான். வீட்டு விசா வித்தனா எப்படியும் 50,000 பணம் கேப்பேன். பொட்டுல தங்கம் நம்ம வீடு. ஆமா, வந்தவன் சத்தான நம்மளுக்கு தானே தெரியும் வேலையா. நீங்க உங்க வீட்டுலாம் ஈஸி, சூப்பர் வீடு. நான் ஊருக்கு போன பாய் அத்திக்கடா. என்ன எப்படி இவரு அஜீஸ் பாயோட கஃபீல வந்து பிச்சைக்காரன், வேலை கிடையாது. சர்பாயோட கஃபீல வந்து ஆளு ரொம்ப பணக்காரன், ஒரே வண்டி வச்சிருக்கான். ஆமா, தர்ம பிரபு, ஆனா வேலை இருக்கு, வேலை இருக்கு. நல்லா கேட்டுங்க, இந்த ரெண்டு பேரு கஃபீலோட ஒருத்த கேளுங்க, அவன் 8 கார் வச்சிருக்கான், 1 காரை கூட கொடுக்க மாட்டான் இவருக்கு கடைக்கு போனிட்டு. என் கஃபீல் 2 கார் தான் வச்சிருக்கான், ஒன்னு அவனுக்கு இன்னொன்னு எனக்கு. இது ஓன் காரு அப்படிமா, அவன் மனுஷனா இவன் மனுஷனா? போடியா மியூசிக்க. மறிக்குழுந்து வாசனை வரும் போதே நினைச்சேன்டா, மறிக்குழுந்து செண்டு அடிக்கிற ஒரே ஆள் நீ தான்டா. சாரியா, ஊது சண்டா, ஊதோட ஸ்மெல் கேட்டப்பே தெரிஞ்சு நான் சவுதி அரேபியால ஊது அடிக்கிற நீ தான், அது நாத்த ஊது. சாரியா, அது நல்ல ஊது கிடையாது, நார ஊது. நெருப்பு மாதிரி உள்ள காரு பிச்சைனா வண்டி வாங்கி வச்சிருக்கான். நல்ல மரகு அது வந்து இந்த என்ன சொல்றது, எமனியோ 10 நாள் 1 ரூபாய் தரமாட்டான். அதுக்கு நான் ஊது சண்டை பத்தி அதுக்கு நான் விளக்கம் குடுக்கறேன். மச்சான், நான் ஊருக்கு போன மச்சான், ஊது பத்தி இருக்கா? ஊது பத்தி இருக்கு, சைக்கிள் எடுத்துட்டு இங்க ஊதுன்னு வச்சிருக்கான், பத்தி வாசனம் அடிக்கும். ஊர்ல போய் நல்லா இருக்க முடியுமா? முடியாது. அதுக்குள்ள நல்ல கருத்தா தெளிவான அட்டைப்பூச்சி மாதிரி சவுதியில ஒட்டி வாழ்ந்துட்டேன், புரியுதா? உன்னை பிரிக்க முடியாது. நீ ஊர்ல போய் நான் செட்டில் ஆகும்னு நினைச்சா கூட சரித்திரம் இங்க கொண்டு வந்துடும். சம்பளம் என்ன தெரியுங்களா, ஏன் ஊர் செட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல வந்து நம்மளுக்கு எப்படி வருமானம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்னன்னைக்கு அதாவது டெய்லியும் வருமானம் 2,000 ரூபாய், அந்த 2,000 ரூபாய் வர்றது எங்க போகுதுன்னு தெரியாது. அதே 2,000 ரூபாய் டெய்லி 2,000 ரூபாய் சம்பளம்ங்கிறது ஒரு மாசத்துக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, சவுதி யாரும் வரமாட்டாங்க. இங்க நம்ம இந்தியால எடுத்துருவாங்க, இங்க ஒன்னா கிடைக்குது, அங்க வந்து பிரிஞ்சு பிரிச்சு கிடைக்குது. அதனால பிச்சு பிச்சு கிடைக்குமா என்ன, அப்படியே போயிருது. இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இருந்து அது அவங்க நம்ம சொல்றேன். அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்ம சவுதிக்கு வராம நம்ம இந்தியாலே இருந்தோம்னா நம்ம அப்படியே இருந்திருக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு அது பழகி போயிடுச்சு. இப்ப அப்படி கிடையாது, நம்ம இங்க இதுக்கு பழகிட்டோம், நம்ம இதுக்கு அடிமையாயிட்டோம் நம்ம. அப்ப இதுலதான் இருக்க முடியும். ஊர்ல 3 மாசத்துக்கு மேல நீங்க இருக்க மாட்டீங்க, அடுத்த விசா தேடிட்டு நீங்க வந்துருவீங்க. ஏங்க, நான் 3 டைம் போயிட்டேன், சொல்லுங்க. பயம் காட்டுறாங்க, நான் எப்போ இருப்பேனா இருக்க மாட்டேன். போய் வர்றது இந்த 3வது டைம் போயிட்டு வர மாட்டேன். வர முடியல, 3-2 டைம் ஆக்சிட்ல போய் 3வது டைம் வந்தேன் நான், வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்படிதான் தெரியும், நம்ம போகணும் கோபப்பட்டு போட கரும்பு. இந்த சைடு கோபம் இல்ல, எனக்கு ஒரு 10 வருஷம் வாழ்க்கை போயிடுச்சு, கோபம் இதோட பொண்டாட்டி போய் சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு ஆசை. எல்லாத்துக்கும் ஆசை, நம்மளுக்கு எழுத்துட்டு வந்துடும், சுழி எழுத்துறோம், சுழி எழுத்துறோம். பணம் இருக்கா? இருக்கலாம், பணம் இருக்கிற மட்டும் இருக்கலாம் வா.